நம்ம எஸ்டிஆரை பற்றி எவ்வளவுதான் விமர்சனங்களும் கிசுகிசுகளும் வந்தாலும் அவருடைய ரசிகர்களோட எண்ணிக்கை ஒரு நாள் கூட குறைஞ்சதே கிடையாதுங்க. எஸ்டிஆருக்கு ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகைகள், அதுலேயும் இளம்பெண் ரசிகைகள் தான் அதிகம். சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய நடிகராக இருக்கார் நம்ம எஸ்டிஆர். இப்போ தன்னோட 48வது படத்தில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு எஸ்டிஆர். அதாவது சிம்பு தான் எனக்கு உயிர், சிம்பு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹீரோ அப்படின்னு சொல்கிற எக்கச்சக்கமான நடிகைகளை நமக்கு தெரியும். ஆனால் இந்த நடிகை பார்த்தீங்கன்னா சிம்பு கூட ஜோடியாக நடிக்கிறது தான் என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளம் மூலமாக பிரபலமான நடிகை தான் தேவயானி சர்மா. இவங்க மாடலாகவும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. தெலுங்கு மற்றும் ஹிந்தி சினிமாவில் நடிச்சிட்ருக்க தேவயானி 2021 ரிலீஸான ரொமான்டிக் படம் மூலமாக சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சைத்தான், சேவிங் தி டைகர்ஸ் போன்ற படங்கள்லையும் தேவயானி சர்மா நடிச்சிருக்காங்க. இப்போ விளம்பர படங்கள்லையும் சினிமாக்கள்லையும் நடிச்சிட்ருக்க தேவயானி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி மற்றும் தெலுங்கில் படங்கள் நடித்தாலும் தமிழில் படம் நடிக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட ஆசை. சாதாரண நாயகியாக மட்டும் இல்லாமல் என்னோட நடிப்பு திறனை ஃபுல்லாக செயல்படுத்தி மக்கள் எல்லாரும் விரும்புகிற ஒரு நடிகையாக வளம் வரணுன்றது தான் என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி போன்ற நடிகைகள் தான் தேவயானி சர்மாவுக்கு பிடிச்சமான நடிகைகளாம். கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி தான் இவங்களுக்கு முன்னுதாரணமாக. தன்னோட வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்றது சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறது தான் அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்காக முழு வீச்சில் இறங்கி இருப்பதாகவும் அதுக்கான வேலைகளை தொடங்கி இருப்பதாகவும் தேவயானி தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் அவங்க செய்கிற படங்களை அங்கீகரித்து அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்றது தேவயானியுடைய லட்சியமாக. தேவயானியோட வாழ்நாள் லட்சியமே சிம்பு கூட ஜோடியாக நடிக்கிறது தான் அப்படின்னு இந்த விஷயத்தை எப்போ சொன்னாங்களோ சிம்பு ரசிகர்களோட கவனத்தை இந்த விஷயம் ரொம்பவே ஈர்த்திருக்குங்க. இந்த விஷயம் சிம்புவோட காதுக்கு போய் இவர் கூட ஒரு படம் நடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.